ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் பிளானிங் அண்ட் மீல் ப்ரெப்பிங் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வார நாட்களில் சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆக்கிற மாதிரி நம்ம வீக்கெண்டே என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கலான்னு நிறைய ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீக்கெண்டு ப்ரீ ப்ரிப்பரேஷனில் நான் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருவேன். வீட்டில் மாவு இல்லைனா என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியாது. அப்புறம் அவசரத்துக்கு கடையிலேருந்து மாவு பேக்கெட் வாங்குவோம். நான் வந்து அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைக்கிறதில்ல, ரெண்டும் ஒன்றா ஊற வச்சு தான் மாவு அரைப்பேன். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும். இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வீக்கெண்டில் பண்ணுற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா டப்பாலாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா டப்பா வச்சுட்டு அதில் தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் மட்டும் வச்சிட்ருந்தேன். பொடி போட்டு வைக்கிறதுக்காகவே இன்னொரு மசாலா டப்பா வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஜம்போ சைஸ் மசாலா டப்பா, 2.5 லிட்டர் மசாலா டப்பா இது. இந்த உள்ளே இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். முதல் முறை பயன்படுத்துறதால நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி காய வச்சுட்டேன். இதில் மசாலாலாம் ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டே இப்படி ஃபில் பண்ணி வைக்கும் போது ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லை அப்படின்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி வச்சிடலாம். காலையில் நேரம் அது இல்லை இது இல்லைன்னு டென்ஷன் ஆக தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ தாளிக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் தனி பாக்ஸு, தூள் ஐட்டத்துக்கெல்லாம் தனி பாக்ஸுன்னு ரெண்டு பாக்ஸ் வச்சாச்சு. இது ரெண்டும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமையலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியுது. இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறதால நல்ல ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. அதே போல் ஆயில் பாட்டிலும் நான் வீக்கெண்டே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வீக் டே காலையில் திடீர்னு ஆயில் இருக்காது, அப்போ எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் வீக்கெண்டே இப்படி ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாரம் மீல் ப்ரெப்பிங்கில் நான் வந்து பெப்பர் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பெப்பரை ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஆம்லேட், முட்டை தோசை எல்லாம் பண்ணும்போது டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நைட்டு பாலில் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும், அடிக்கடி சளி பிடிக்காது. அதுக்காக நான் பெப்பர் தூளெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா ஏலக்காய் தூளும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏலக்காயெல்லாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் சரியாகவே அரைப்படாது, கூட சுகர் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா நல்லா பொடி ஆயிரும். இதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க குடிச்சுப்பாங்க. நம்ம டீ வைக்கிறதுக்கும் ஏலக்காய் தூள் ரெடியாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் எதிர்பார்க்காம நம்ம காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சோன்னா ரொம்ப பதட்டமாயிரும். ஐயோ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இப்படி பதட்டம் இல்லாமல் அந்த நாளை சமாளிக்கணும் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே ஒரு தொக்கு வெரைட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த வகையில் இந்த வார ப்ரீ ப்ரிப்பரேஷனில் நான் வந்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் 1.5 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் செஞ்சால் தான் நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா தக்காளிலையும் அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் அடி கனமான சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரைப்ளை சாஸ் பேன், நல்லா கனமாக இருக்கும். அதில் 1/2 கப் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்தலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு மொத்தமாக 1.5 கப் ஆயில் தேவைப்படும். அதில் 1/2 கப்பை நான் இப்போ சேர்த்திருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு அந்த ஆயில் வந்து எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம்.
இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி அதில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்துடும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த தொக்குக்கு தேவையான மித்த பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கழுவி எடுத்து அந்த ஈரம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஆற வைக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்து வெந்தயம் கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தொக்கில் நிறைய பூண்டு சேர்த்தணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 முழு பூண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தொக்கு தாளிச்சிடலாம். ஒரு அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ட்ரைப்ளை கடாயை எடுத்திருக்கேன். இது இண்டஸ் வேலி பிராண்டோடது. நல்ல வெயிட்டாக அடி கனமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது, தைரியமாக செய்யலாம். இதில் 1/2 கப் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்திட்டு நம்ம ஆற வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் 2 குழிக்கரண்டி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது வேக வேக அளவு கம்மியாயிரும். அதனால் நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க, பார்த்து அளவாக சேர்த்துங்க. இதில் 1/2 குழிக்கரண்டி அளவு நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அந்த தண்ணியெல்லாம் உள்ளே சொட்டிடும். இது ஓப்பன்லேயே தான் வேகணும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம தனியாக வறுத்துக்க போகிறோம். இந்த பூண்டை ஒரு சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி நம்ம தனியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து சேர்த்துனோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு பீசஸ் எல்லாம் அப்படியே கிறிஸ்பியாக அந்த தொக்கில் இருக்கும், மசிஞ்சு போகாது. அதுக்காக நான் இப்படி தனியாக வறுத்து சேர்த்துறேன். உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போதே கூட சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த தொக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இந்த தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ காலையில் நேரம் நம்மளுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ண முடியல அப்படின்னா சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த தக்காளி தொக்கு போட்டுட்டு 1-2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான தக்காளி சாதம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி செய்ய டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு பன்னீர் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்துடலாம், இல்லைனா முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிடலாம். ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட முடியும். டொமேட்டோ ரைஸு கூட தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் ஃப்ரை வச்சு அன்னைக்கு லன்ச் பாக்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேனில் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு காட்டுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பாட்டில்ஸ் வந்து என் பொண்ணுக்கு ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கிட்டேன், 1 லிட்டர் தண்ணி கொடுத்து விடுற மாதிரி. இது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், நல்ல லீக் ப்ரூஃபான லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் குட்டி பையனுக்கு வந்து இந்த மாதிரி சிப்பர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து 2 விதமான மூடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிப்பர் மூடி, ஒருவேளை ஸ்ட்ரா டைப் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம், கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை பால் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கூட இதை ஃப்ளாஸ்க் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் போன வருஷம் 800 சம்திங் போட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்டட் வாட்டர் பாட்டில் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஏன்னா சுடுதண்ணி கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஒரு 4 மாதத்துலேயே அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் இந்த தடவை இண்டஸ் வேலையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு நல்ல குவாலிட்டியான பாட்டில் வந்து வாங்கிட்டேன். இந்த 2 பாட்டிலுமே ஃப்ளாஸ்க் மாதிரி சூடு தாங்கக்கூடிய பாட்டில்ஸு. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதால மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாடல் வந்து வாங்கிட்டேன்.
இது வந்து ஸ்கொயர் டிஃபன் பாக்ஸு, கிளிப் ஆன் மாடலில் வருது. இந்த கிளிப்பு வந்து ஒரு செட்டு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு சைட் டிஷ் பிளேட்டும் கூடவே வருது. அதனால் நம்ம சைட் டிஷ் தனி டப்பாவில் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் செட்டு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இண்டஸ் வேலியில் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு கூப்பன் கோடும் இருக்குது, அந்த கோடு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவைல் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வாரம் சமையலை ஈஸி ஆக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் பல்காக பண்ணும்போது அந்த பூண்டு உரிக்கிறது ரொம்பவே சிரமமான வேலை. நிறைய குவான்டிட்டியில் பூண்டு உரிக்கும்போது அது ஈஸியாக எப்படி உரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூண்டு மேலே இப்படி கல் வச்சு தட்டினோம் அப்படின்னா அந்த மேல் தோல் வந்து ஈஸியாக கலந்து வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற பூண்டு பல்லை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் நல்லா ஊறி வெளியில் வந்துடும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ தேவையான அளவு இஞ்சி எடுத்து இதையும் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். அப்போ அந்த மண் எல்லாமே வந்துடும். இப்போ பூண்டு நல்லா ஊறிடுச்சு. இதை இப்படி கையில் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே அந்த தோல் எல்லாமே வந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தோலெல்லாம் ஈஸியாக வெளியில் வந்துடும். இதை ஒவ்வொன்றா உரிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்தாலே ஒரு 90% பூண்டெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம். 1-2 தோல் வந்து திக்காக இருக்கும், அதையும் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷத்தில் இவ்வளோ பூண்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இஞ்சி தோல் எடுக்கிறதுக்கு கத்தி பயன்படுத்தினோம் அப்படின்னா நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோல் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாமல் வெறும் அந்த தோலை மட்டும் நம்மளால தனியாக எடுத்துட முடியும். இந்த க்ளீன் பண்ண இஞ்சியை ஏறக்குறைய பூண்டோட சைஸில் இருக்கிற மாதிரியே குட்டி குட்டியாக நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இந்த பவுலில் 1 பவுல் அளவு பூண்டு எடுத்துருக்கேன். அதே பவுலில் 1 பவுல் அளவு இஞ்சி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய், இது மூணையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாமல் கிளறி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதனால் நிறைய நாளைக்கு இந்த பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இஞ்சி பூண்டு வெளியில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். இந்த மீதி இருக்கிற பூண்டை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு சில்லரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ சமையலுக்கு யூஸ் ஆயிரும். அடுத்து நான் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் வந்து தேங்காய். காலையில் நேரம் தேங்காவை உடச்சி தோண்டி துருவி இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய வேலை. தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு தேங்காய் சட்னி அரைக்கலாம், தேங்காய் சாதம் பண்ணலாம், குழம்பு மசாலாலாம் அரைக்கும் போது ஒரு கை எடுத்து போடலாம். தேங்காய் ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தோண்டும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக தோண்டி எடுத்துக்குவேன். இதையெல்லாம் ஜிப்லாக் பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிருவேன். இந்த மெத்தடில் தேங்காய் கெட்டே போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.